பாசின் பக்கம். வீட்டிற்கு முன்னே வேப்பமரம், கோடை வெப்பம் தணிக்கும் மரம் என்பது போல வீட்டிற்கு முன்னே பாலை மரம், பார்க்கும் கண்களை கவரும் மரம். நீங்கள் பார்க்கும் இந்த மரம் பாலை மரம். இந்த மரத்தின் இலை கிளை தழைகளை ஒடித்தாலோ வெட்டினாலோ பால் வரும். அதனால் பாலை மரம் என அழைக்கப்படுகிறது. இந்த மரம் வீட்டிற்கு முன்னால் அல்லது வீட்டு தோட்டத்திற்கு முன்னால் இருந்தால் நமது வீட்டில் நமது குடும்பத்தில் எப்போதும் பால் பொங்கிக் கொண்டே இருக்கும் என்பது நம் முன்னோர்களின் ஆழமான நம்பிக்கை. ஆதிகாலத்தில் நம் முன்னோர்களும் தமிழர் பண்பாட்டிலும் வீடு தச்சு செய்யும்போது இம்மரத்தின் குச்சிகளை வெட்டி வீடு பத்திரிப்பு செய்து இதன் குச்சிகளைத்தான் ஊன்றினார்கள். இந்த பாலைமர குச்சிகளை வீடு பத்திரிப்பு செய்யும்போது ஊன்றுவதால் எப்போதும் வீட்டில் பால் இருந்து கொண்டே இருக்குமாம். அதே போல வீட்டின் மையப்பகுதியில் பூமி பூஜை செய்யும்போது மூன்று பாலைமர குச்சிகளைத்தான் அன்று நம் முன்னோர்கள் ஊன்றினார்கள். ஆனால் இன்றைய நவநாகரிக உலகில் எல்லாம் மாறி கம்பிகளை ஊன்றி கணக்கீடு செய்கிறார்கள். எனவே அழிந்து வரும் பாலை மரத்தை வளர்ப்போம். பாலை மரம் பால் பொங்கு மரம், பாலை மரம் பால் தங்கு மரம். பொங்கியது தங்கட்டும், தரணி வாழட்டும்.